Hi guys, welcome and welcome back to AS Farms. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டு கோழிகளுக்கு வந்து ஒரு 10 days ஆர் 15 days ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்து வந்து கொடுக்கணும். ஏன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழையும் பெய்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வெயிலும் வந்து காயுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனிப்புழவும் வந்து ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கலந்து கொடுத்தீங்கன்னா தான் எந்த ஒரு நோயும் வராமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோழிகளை வந்து காப்பாற்ற வந்து முடியும். அப்படி இல்லை, நோய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் வராததுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்து உங்கள் கோழிகளை வந்து ரெடி பண்ணிக்குவோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் கண்டிஷன் அடிக்கடிக்கு மாறுறதுனால கோழிகளுடைய பாடி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நோயானது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பரவிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்து வந்து கொடுக்கலாம். எது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோழிகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு மருந்தை வந்து கொடுத்தீங்கன்னா கோழிகளை வந்து சாப்பிட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நோயும் வந்து பார்த்திங்கன்னா வராமல் வந்து காப்பாற்றிடலாம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து கோழிகளுக்கு நான் அரிசி வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரை வந்து நல்லா கலந்து எங்கள் கோழிகளுக்கு வந்து வைக்கலான்னு வந்து கலந்துட்டு இருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீவனத்தை வந்து அதாவது ஆன்டிபயோட்டிக் மருந்தை வந்து தீவனத்தை தான் கலந்து வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் வந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணியிலையும் வந்து தீவனத்தை வந்து கலந்து வந்து வச்சிடலாம். அப்படி இருக்கும்போது தீவனத்தை சாப்பிட்டு கோழிகள் வந்து தண்ணியை குடிக்கும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை வந்து கோழிகள் வந்து எடுத்துக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கோழிகள் வந்து குடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீவனத்தில் கலந்து வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கோழிகள் வந்து மருந்து கலந்து வச்சுருந்தாலே தீவனத்தை வந்து சாப்பிடாது, சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ காலையில் 7 மணி ஆனால் தீவனம் வைக்கிறீங்கன்னா, ஸோ அன்றைக்கி மருந்து கலந்து வைக்கிற அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தீவனம் வைக்காதீங்க மருந்தை கலந்து. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து மருந்தை கலந்து கோழிகளுக்கு தீவனம் வைக்கிறபோது, ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை வந்து சாப்பிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் மருந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா உணராது. ஸோ அந்த ஒரு பசியில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வழிமுறை வந்து பின்பற்றுறேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து நல்லபடியாக வந்து சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது அது மட்டும்தான், லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம்.